ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ கெட்ட கனவு வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட கனவு வந்துச்சு, ரொம்ப நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வீட்டில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தில் சிகப்பு வச்சு பூஜை அறையில் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம அகல் விளக்கு வந்து ஒன்று ஏற்றி வச்சுட்டு, பூ வச்சுட்டு அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, கெட்ட கனவுகள் அப்படின்றது வர்றது இயற்கை தான். அதனால் எல்லா கனவுகளுக்கும் பயந்துடக்கூடாது. ஆனால் ஒரு சில கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து அது எந்த டேவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது வாரத்தில் எந்த நாளாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து நீங்கள் சாம்பிராணி போட்டுருங்க. சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் சாம்பிராணி காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கெட்ட கனவு வந்து கனவாகவே போயிடும். அது வந்து எந்த பாதிப்பையும் நம்மளுக்கு உணர்த்தாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.